புதிய தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புதிய பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதன்மையாக செய்திகளை அறிந்திட பெல் ஐகானை எனேபிள் பண்ண மறந்துவிடாதீர்கள். நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் தமிழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர் சம்பந்தமாக பல பிரச்சனைகள் கிளம்பி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் மீனவ பெண் துருமாட்டம் வீசும் என்ற ஒரு காரணத்திற்காக நடத்துனர் பஸ்ஸில் இருந்து அந்த பெண்ணை இறக்கிவிட்ட சம்பவம். இரண்டாவதாக அதே மாவட்டம் கன்னியாகுமரி பகுதியில் வடசேரி, அதிலும் வருத்தம் அளிக்கக்கூடிய இன்னொரு விஷயம், விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்றைய தினம் ஒரு மாணவி, திருமணமான ஒரு மாணவி, விழுப்புரத்திலிருந்து கொத்தமங்கலம் அப்படிங்கிற கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கிற போது இரவு நேரத்தில் அந்த பேருந்திலிருந்து அனைத்து பயணிகளும் அவர்களுடைய இடத்திற்கு இறங்கிவிட்டார்கள். கடைசியில் தனியாக அந்த மாணவி மட்டும் அந்த பேருந்தில் பயணித்துக் கொண்டிருப்பதை பார்த்த நடத்துனர் அந்த பேருந்தினுடைய ஓட்டுநர், நடத்துனர், அந்த மாணவி, இவர்கள் மூன்று பேரும் சென்று கொண்டிருக்கிற அந்த பேருந்தில் நடத்துனர் அந்த பெண்ணினுடைய அருகாமையில் பென்று பல சிலுமிசங்களை செய்திருக்கிறார். இதை தட்டி கேட்ட அந்த பெண்ணிற்கும் அந்த நடத்துனருக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுகிற போது அந்த பெண் அலைபேசியில் கணவனை அழைத்து இந்த நடத்துனர் பேசுகிற உரையாடல்களை கேட்க வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக பேருந்து நிலையத்தில், அதாவது கோனூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்தில் அந்த பெண் இறங்க வேண்டிய பெண்ணை அந்த பேருந்து நிலையத்தில் அந்த இரவு நேரத்தில் நிப்பாட்டாமல் ஓட்டுநர் அந்த பேருந்தை இயக்கி கொண்டிருந்தது மீண்டும் மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிகழ்வு. உஷாரான கணவன் உடனடியாக ஊர் மக்களை கூட்டி பேருந்தை சிறைபிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கிறார். காவலர்களும் சரியான முறையில் விசாரித்த காரணத்தினால் நடத்துனர் அந்த பெண்ணிடம் பாலியல் தொந்தரவு செய்தது அப்படிங்கிறது உண்மை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அப்போது ஓட்டுநரும் நடத்துனரும் சிறை காவலில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.